ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் இப்போது பார்க்க போவது தமிழ் புத்தாண்டு சுபகிருத வருட புத்தாண்டு ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இப்போது நாம் பார்க்க போவது ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். வாங்க, நாம் இப்போ சுபகிருத வருடத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 9ஆம் பாவத்தில் சனி பகவானும், 11ஆம் பாவத்தில் குரு பகவானும், 12ஆம் பாவத்தில் ராகு பகவானும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு அவர்கள் தந்தை மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அல்லது தந்தையின் இளைய சகோதரம் சகோதரி வழியாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். சுக்கிரன் ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்டவங்கள். மேலும் குரு பகவான் 11ஆம் பாவத்திலேயே ஆட்சியாக 5ஆம் பாவத்தை பார்க்குறதுனால காதல் திருமணம் கைகூடுவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு அரசாங்க பணிகளில் நல்ல விதமான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பதவி உயர்வு, இடமாற்றம் இது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்கள் 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் மறைமுக தொழில் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு செய்வதற்கான ஒரு சூழ்நிலை வரும். அல்லது பிரச்சனைக்குரிய தொழிலாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. மேலும் இதுவரை ரிஷபராசி நேயர்களுக்கு இருந்து வந்த சூழ்நிலை இந்த வருடம் சற்று மாறுபடும். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராகு கேது இங்கே இருந்ததுனால, ரிஷபராசிலேயே ராகு பகவான் இருந்ததுனால இப்போ 12ஆம் இடத்திற்கு மாறிவிட்டார். அதனால் அவங்களுடைய சுபாவங்கள் சிலவற்றை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அமையும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பும் உண்டு. இது சரியா என்பதை சரிபார்க்க வேண்டுமானால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்து கொள்வது நல்லது. அதே சமயம் ரிஷபராசி நேயர்களுக்கு வீட்டிலும் சமுதாயத்திலும் நல்ல மதிப்பு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. மேலும் ரிஷபராசி நேயர்கள் வேறு யாருக்காவது ஜாமீனோ அல்லது கையெழுத்தோ போடுவது என்பது கூடாது. ஏன்னா 6ஆம் பாவத்தில் இவங்களுக்கு கேது பகவான் வேற இப்போ வீட்டிருக்கிறதுனால நார்மலாகவே இவங்க யாருக்கும் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ரிஷபராசிக்கு 6ஆம் அதிபதியும் சுக்கரனுங்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இவர் ஜாமீன் கையெழுத்து ஷூரிட்டி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்கள் வந்து காதல் திருமணம் வந்து கலப்பு திருமணமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நாம் இப்போது கூறுவது எல்லாமே ரிஷபராசிக்கு உண்டான பொது பலன்கள் தான். தனிப்பட்ட நபருக்கு இது சாத்தியமாகாது. மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்கள் இதுவரை மிகுந்த கஷ்டத்துடன் வேலை பார்த்து வந்தவர்கள் இதுவரைக்கும் கிடைக்காத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இவங்கள இப்போ தேடி வரும். மேலும் ரிஷபராசிக்கு 6ஆம் பாவத்தில் கேது பகவான் இருப்பதால் ஒரு சில வழக்கு விஷயங்கள் அது கோர்ட்டு கேஸ் விஷயங்களில் இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் ஒரு சில ரிஷபராசி மாணவ மாணவிகள் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு உண்டு. அதற்கான அமைப்பு இவர்களுடைய சுய ஜாதகத்திலையும் பார்த்து பரிசீலனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. மேலும் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு மிகுந்த மன கஷ்டமோ அல்லது துன்பமோ ஏற்படுமானால் அவர்கள் வந்து ரிஷபராசியிலே கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் என்றோ அல்லது வளர்பிறை சஷ்டி என்றோ முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் அது நிவர்த்தியாவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு அரசாங்க வழியில் நன்மதிப்பும் நல்ல ஆதரவும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும்.
நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.